ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மா ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ பக்கோடா. உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நல்லா உதுத்து விடுங்க. இது கூட இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா நல்லா திருவி கூட சேர்த்துக்கலாம். பக்கோடா சுடும் போது ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா கலர் வரும். நீங்கள் வேணும்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நார்மலாக வெங்காயத்தில் பக்கோடா சுடுவோம், உருளைக்கிழங்கோட சேர்த்து சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அரிசி மாவு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பகோடா கோட்டிங் ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் ஈரம் இருக்கிறதுனால நான் தண்ணி இல்லாமல் அப்படியே பிசைகிறேன். நீ நிறைய மாவு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1-2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சிருக்கு, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா செவக்க வரட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.